தமிழங்கிறது வந்து உங்க விலாசம்ங்க, அது தகுதி இல்லைங்க. நீங்க செய்யற வேலை தான் உங்களை தகுதி உள்ளவனாக ஆக்குகிறது. நான் விவசாயின்னு சொல்றதுதான் தகுதி, நான் தமிழங்கிறது உங்க விலாசம். நான் நீர்நிலை ஆய்வாளர்னு சொல்றதுதான் அவருடைய தகுதி, தமிழங்கிறது அவருடைய விலாசம். அவர் வந்து நான் அறப்போர் இயக்கத்தை பண்ணிட்டு இருக்கேன், ஊழலை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றதுதான் தகுதி. தமிழங்கிறதோ என்ன எந்த ஊரு பெயர் சொல்லிட்டாலும் அது வந்து விலாசம் தான். அதை தகுதியா எடுத்துக்கிட்டு நான் தமிழன், அதனால எனக்கு இந்த கொடுன்னு கேட்க முடியாது. அது அப்படி அப்படி பார்க்க முடியாது. தமிழ்நாட்டை ஆள தமிழர் தான் போதுமா அப்படின்னா அது எப்படி பாக்குறது? தமிழன்ங்கிறத முதன்மை தகுதியா நான் பாக்குறேன். இப்ப என் மண்ணை வந்து இப்ப நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ்ஸையும் ஒப்பிட்டு ஒப்பிட்டு பேசக்கூடாது. நாங்கள் சொல்ற தத்துவத்தை வச்சு வந்தவர்கள் இல்லை அவர்கள். நாங்கள் வந்து எங்கள் திருநாட்டி எங்கள் நல்ல ஆட்சிங்கிற புரட்சி பாவலனுடைய தத்துவ மொழியில எங்கள் நாடுன்னு கூட அவன் சொல்லலை, என் திருநாடு அதில் ஆட்சின்னு சொல்லலை, என் நல்லாட்சிங்கிறான். அந்த மாதிரி ஒரு நோக்கத்தை முன் வச்சு ஒரு பெருங்கனவோடு வரோம். அதனால இங்கே ஒட்டுமொத்த தரக்கூடிய மக்களில் தமிழர்கள் எவருமே நல்லவர் இல்லையா, தமிழர்கள் எவருமே தகுதியானவர் இல்லையா அப்படின்னு கேள்விக்கு என்ன பதில் இருக்கு? அப்படி பார்க்க முடியாது. எல்லாருமே தமிழர் நலன், தமிழன் உரிமை, தமிழர் இது சொல்கிறாங்க. தமிழர் உரிமையிலேயே மிக முதன்மையான உரிமை என்பதே அவர் நாட்டை அவரே ஆள்ற உரிமை தான். அந்த உரிமையை எனக்கு கொடுத்துருங்க. நீங்கள் எந்த பிரச்சனைக்கு நீங்கள் போராட வேண்டியதில் நாங்கள் சரி செஞ்சிருவோங்கிறோம். அவர் சொல்றது அது அவருடைய கருத்து, இது எங்களுடைய கொள்கை முடிவு. தமிழங்கிறது வந்து உங்க விலாசம்ங்க, அது தகுதி இல்லைங்க. அது வாய்ப்பு இல்லை ராஜா, அது வாய்ப்பு இல்லை.